மகர ராசி அன்பர்களே, சில பேர் யதார்த்தமாக சொல்கிறது இது, எனக்கு ஏன் மட்டும் எனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டுருக்கேன், நான் நல்லது தான் செஞ்சுட்டுருக்கேன், நல்ல விஷயந்தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு யதார்த்தமாக பேசுவோம் இல்லை. யார்கிட்ட பேசினாலும் அப்படி கேட்போம், ஜோதிடர்கிட்ட பேசினாலும் இல்லை வெல்விஷர்கிட்ட பேசினாலும், அண்ணா தம்பி சகோதர சகோதரி மனைவி அம்மா அப்பா யார்கிட்ட சொன்னாலும் இப்படி எல்லாம் யதார்த்தமாக பேசிகிட்டு இருப்போம். ஒரு வேளை என் டைம்ஸ் இல்லையோ, உண்மை இன்றைக்கி பார்த்துட்டோம்னா திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா முக்கிய முடிவை எடுக்க வேண்டாம், உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாலும் சரி சில காரியங்கள்லாம் தட்டி கழிச்சா தப்பே கிடையாது, ஒரு நாள் கழித்து பண்ணியிருந்தால் நல்ல பலன்கள். ஒரு வேளை நீங்கள் எடுக்கக்கூடிய ரெஸ்டில் பிறர் வந்து விமர்சிக்கிறா, பிறர் வந்து உங்களுடைய விஷயத்தை வந்து விமர்சிக்கிறா, காதிலேயே வாங்காதீங்க, உங்களை தான் உங்களை பற்றி முழுசாக தெரியும் இல்லையா. அதனால் இன்றைக்கி பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது பேசினா இன்றைக்கி நான் பேசலை, இன்றைக்கி மௌனவர்கள் நாளைக்கு பேசிக்கிறேன், இந்த மாதிரி இன்றைய தினத்தை கழிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்துக்கு தேவையான முக்கியமான சில டிப்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சாகசம் பண்ணுறோம், நான் இது வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுறேன், குழந்தைகள்கிட்ட ரொம்ப அதீதமாக விளையாடுறேன், தயவு செய்து அதை பண்ண வேண்டாம். மகர ராசியில் உத்திராடம் திருவோண நட்சத்திரம், இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு.